ஹரே கிருஷ்ணா. ஒத்த உருளை கவிழ்ந்து அதன் மேலேறி தித்திக்கும் பாலை தடவினால் பெண்ணையும் மொத்த திருவயராகி விழுங்கிய அத்தன் வந்து என்னே புறங்கொள்வான், ஆலியான் என்னே புறங்கொள்வான் என்று பெரியாழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் பாடியிருக்கின்றார். இந்த பாசுரத்தை பெரியாழ்வார் பாடியதற்காக ஒரு கதையும் உண்டு. அது என்ன கதை அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பகவான் கிருஷ்ணர் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் வெண்ணெயை திருடி சாப்பிட்றது ஒரு சாதாரண விஷயம். சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாலியாக அவங்களோட தோளில் மேலே ஏறி உட்காந்துருந்து வெண்ணெயை சாப்பிடுவார். சம்டைம்ஸ் தனியாகவும் போயிருந்து வெண்ணெயை சாப்பிடுவார். இதே மாதிரி ஒரு நாள் என்னென்னா பகவான் கிருஷ்ணர் ஒரு கோபிகையோட வீட்டுக்கு போய் வெண்ணெயை திருடி சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த வீட்டுக்கும் போகிறாரு. ஆனால் வெண்ணெய் என்னென்னா மேலே கெட்டி வச்சிருக்கு, பகவானுக்கு அது எத்தாது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு உரல் இருந்துச்சு, அந்த உரல் மேலே ஏறி நின்று வெண்ணெயை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த உரல் மேலே ஏறி நின்று பகவான் என்னென்னா வெண்ணெயை சாப்பிட்றாரு. அந்த நேரம் பார்த்தா அந்த வீட்டோட கோபியையும் வந்துடுற. அவள் வந்து பார்க்கும்போது பகவான் அந்த உரலுக்கு மேலே ஏறி நின்று வெண்ணெயை சாப்பிட்றத அந்த கோபியை பார்த்துடுறா. பார்த்த உடனே அந்த கோபிகை சொல்கிறா, கண்ணா இந்த உரல் மேலே ஏறி நின்று தானே நீ வெண்ணெயை சாப்பிட்ற, நாளைக்கு இந்த உரலே இருக்காது, நீ அப்போ எப்படி வந்து இந்த வெண்ணெயை சாப்பிட்ற அப்படின்னு நீ பாருன்னு சொல்லிட்டு அந்த கோபிகை சொல்லிட்டு போயிடுறா. கண்ணாவும் அவனுக்கு இஷ்டத்துக்கு நல்லா சாப்பிட்டுட்டு அவனும் போயிடுறான். மறுநாள் என்னென்னா கண்ணா வெண்ணெயை திட்டுறதுக்காக மறுபடியும் வாரான். வரும்போது என்ன, இங்கே உரல் இல்லை, வெண்ணெய் இருக்குது ஆனால் உரல் இல்லை, வெண்ணெயை மேலே கெட்டி வச்சிருக்கு. இப்போ அதை எடுக்கணும்னா அவனுக்கு ஹைட்டான ஏதாச்சும் ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே ஏறி இருந்து தான் அவனால் வெண்ணெயை எடுக்க முடியும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த வீட்டில் எதுவுமே இல்லை. அதனால கண்ணா என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த கோபிகைக்கிட்டே போய் கேட்குறான், வாரியா நம்ம ரெண்டு பேரும் உப்பு மூட்டை விளையாடலாம் அப்படின்னு அந்த கோபிகைக்கிட்ட கண்ணா போய் கேட்குறான். அந்த கோபிகையும் ஆஹா கண்ணா கூட உப்பு மூட்டை விளையாட வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் கண்ணாவை தூக்கி தன்னோட தோள்க மேலே ஏறி வச்சு அங்கே இங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. கண்ணா சொல்லுவான், அங்கே போய் நில்லு இங்கே போய் நில்லுன்னு. அந்த கோபிகையும் அதே மாதிரி அங்கே இங்கேன்னு ரொம்ப ஜாலியாக ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த கோபியின் தோளில் உட்காந்துருந்துட்டு கண்ணா அவனுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே நல்ல ஜாலியாக சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். நண்பர்களுடன் வெண்ணெய் தயிர் திருடி விளையாடி ஆனந்தம் கொண்டவரே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஹரே கிருஷ்ணா.